From insert textbook, from the topic, gravitation topic, exercise 8.25 sum. A rocket is fired vertically from the surface of Mars with a speed of 2 km per second. If 20% of its initial energy is lost due to maintained atmospheric resistance, how far will the rocket go from the surface of Mars before returning to it? Mass of Mars 6.4 into 10 power 23 kg, radius of Mars 3395 km, g equal to 6.67 into 10 power minus 11 newton meter square per kilogram square னு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ராக்கெட் வந்து வெர்டிகலி ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் சர்ஃபேஸ் ஆஃப் தி மார்ஸ் 2 கிலோமீட்டர் பர் செகண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது 20% ஆஃப் இனிஷியல் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஹைட் போயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இதுதான் மார்ஸ்னு எடுத்துக்கப்பா, இது மார்ஸ்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. சரி, இப்போ இந்த மார்ஸ் சர்ஃபேஸ்ல இருந்து சர்ஃபேஸை வந்து பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, பாயிண்ட் ஒன்னு சர்ஃபேஸ் எடுத்துங்க. இங்கிருந்து ஸ்பீடு யூ ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு வச்சுங்க. இந்த யூ தான் 2 கிலோமீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரி, இந்த பாயிண்ட் ஒன்ல என்னென்ன எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் பாயிண்ட் ஒன்ல. இப்போ இது மேலே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு சர்டன் ஹைட்ல வந்து வெலாசிட்டி ஜீரோ ஆகும், ஜீரோ ஆகிற வெலாசிட்டி பாயிண்ட் 2 எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் ஆஃப் தி மார்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து ஸ்மாலர் எடுத்துங்க. சர்ஃபேஸ் ஆஃப் தி மார்ஸ்ல இருந்து இந்த ஹைட் வந்து இந்த பாயிண்ட் வேர் வெலாசிட்டி ஜீரோ வருதோ அதை வந்து ஹெச்னு எடுத்துங்க. அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஹெச்னு எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு ஃபார் வில் தி ராக்கெட் கோ ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் மார்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அப்படின்னா ஹெச் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பட் பாயிண்ட் டூல இட் கம்ஸ் டு ரெஸ்ட், மேக்ஸிமம் ஹைட்ல கம்ஸ் டு ரெஸ்ட்னால இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும், பாயிண்ட் டூல கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணலாம். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட்டோம்னா, எனர்ஜி அட் பாயிண்ட் ஒன் ஈக்குவல் டு எனர்ஜி அட் பாயிண்ட் டூன்னு வந்திருக்காது. எனர்ஜி அட் பாயிண்ட் என்ன, கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அட்மாஸ்பியர்னால. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சர்ஃபேஸில் இருக்கிற எனர்ஜியில் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மிச்ச எனர்ஜி மட்டும் போட்டுக்கிறப்பான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனர்ஜி அட் பாயிண்ட் ஒன்ல கைனட்டிக் அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஒன் இருக்கும், ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும் அது கே ஒன் போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ் வந்து போட்டு, ஏன்னா 20% ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ 20/100 ஆஃப் கே ஒன் அது வந்து ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷனால லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. இப்படி பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் ஃபைனலாக இருக்கிறது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூடியூன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கே ஒன் காமனாக எடுத்துட்டோம்னா, 1 - 20/100 வந்து 80/100 வரும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்ட்டு 0.8 போட்டுக்கலாம் ஓகேவா. இது யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு யூ டூ வந்துடுது. யூ ஒனுக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் ஜி இன்ட்டு மாஸ் ஆஃப் தி மார்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ராக்கெட் டிவைடட் பை இந்த ஆர் இனிஷியல் ரேடியஸ் ஆர்னு போட்டுங்க, ப்ளஸ்ன்னு போட்டு இந்த கே ஒன் வந்து ஆஃப் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ராக்கெட் இன்ட்டு 0.8 இஸ் ஈக்குவல் டு இந்த யூ டூ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தானப்பா. இதை வந்து என்ன பண்ணிடலாம், மைனஸ் ஜி இன்ட்டு மாஸ் ஆஃப் தி மார்ஸ் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ராக்கெட் டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஹெச்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மால் எம்மை இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடலாம், இது ஸ்மால் எம் கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா, வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே வி ஸ்கொயர்னு ஒன்று இருக்கும், கைனெட் எனர்ஜிக்கு ஆஃப் எம் வி ஸ்கொயர் வரும் இல்லையா, அப்போ வி ஸ்கொயர் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மைனஸ் ஜி இருக்குல்ல, ஜி வந்து 6.67 இன்ட்டு 10 - 11 போட்டுருங்க. மாஸ் ஆஃப் தி மார்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6.4 - 10 power 23 வருது, டிவைட் பை ரேடியஸ் ஆஃப் தி மார்ஸ் வந்து 3395 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 10 power 3 கொடுத்துருக்காங்க ஓகேவா. ப்ளஸ் என்ன பண்ணலாம்னா, இந்த 0.8 இன்ட்டு வி ஸ்கொயர், வி ஸ்கொயர் எவ்வளோ 2 கிலோமீட்டர் தானே, அப்போ 2000 மீட்டர் பர் செகண்ட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க, டிவைட் பை 2 போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் மைனஸ் ஜி இன்ட்டு ஜி வந்து 6.67 போட்டுக்கலாமா, இல்லை 10 power 11 போட்டு இன்ட்டு மாஸ் ஆஃப் தி மார்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் தி மார்ஸ் வந்து 6.4 - 10 power 23 கொடுத்துருக்காங்கப்பா, போட்டு டிவைட் பை நம்ம ஆர் ப்ளஸ் ஹெச். ஆர் வந்து என்னது, ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 3395. ஸோ 3395 ஓகேங்களா, இன்ட்டு 10 power 3 போட்டாச்சு ப்ளஸ் ஹெச்னு போட்டுங்க. இப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்ப்ளை பண்ணலாம். இந்த அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி சிம்ப்ளை பண்ணால் இந்த ஹைட்டு கிடச்சிரும். இந்த ஹைட் எவ்வளோ கிடைக்கும்னா, சால்வ் பண்ணிங்கன்னா 495 கிலோமீட்டர்னு அப்ராக்சிமேட்லி ஆன்சர் கிடைச்சிருப்பா. ஸோ இந்த ஹைட் வந்து 495 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம ஆன்சர் அப்ராக்சிமேட்லாம் எடுத்துக்கலாம்